ஈவேரா தேச விரோதி. திமுகவே ஈவேரா எதிர்த்து உருவான இயக்கம்தானுங்க. ஆமா, ஆனா இங்க பாத்தீங்க எத்தனையோ பேர் சுதந்திரத்துக்காக அதான் பிம்பம் இல்ல, சுதந்திரத்துக்காக எத்தனையோ போராடினவங்க இருக்காங்க. அவங்க பேர்ல இல்லையே அந்த ஒரு சிலை இல்ல, இவரோட சிலை தானே எங்க பார்த்தாலும் இருக்கு. திட்டமிட்டு வைக்கிறான். ஜல்லிக்கட்டு யார் நடத்துவா சொல்லுங்க? கோயில தான் நடக்கும். ஆமா, பின்னா எங்களுடைய வழிபாட்டு உரிமை கிடைத்த வெற்றிங்க ஜல்லிக்கட்டு. நாங்க அதுக்கு 30 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ நீதிபதி தான் தடை பண்ணாங்க அதைய. ஆனா போராட்டம் பண்ணது பல கிறிஸ்தவர்கள், அதெல்லாம் சும்மா துபா கூறு, அதெல்லாம் வந்து சேருவாங்க, சேராமையா இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் எத்தனை கிறிஸ்தவ சகோதரர்கள் நல்ல பூரா அடையப்பா. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மாடு இல்லையா நீ வந்து மாட்டுக்கறி திங்கும் போராட்டம் நடத்துறிய, மாட்டுக்கறி விருந்து நடத்துறிய, எங்க மனசு கும்பிடாத, ஏன் பன்னிக்கறி நடத்த அறிவு இல்லை உனக்கு? புத்தர கும்பிடுறதுக்கு நீ மாட்டிறைச்சி திம்பியா? நீ ரஞ்சித் மாதிரி இருக்கிறவங்கலாம் வேணும் போனோடனே மாட்டுக்கறி விருந்து, உன் படத்தில் சான்ஸ் வேணும்னா மாட்டுக்கறி திங்கணுமா? அப்படிலாம் இருக்கா? அப்படிதான் சொல்றான். ரஞ்சித் கூட இருக்கிறவன் கேளுங்க, மாட்டுக்கறிக்கு ஏஜென்டா ரஞ்சித், நாங்கள் ஜெய் பீம், நாங்கள் அம்பேத்கர்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தான் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு. மாட்டிறைச்சியை கொண்டு வந்து எங்க வாயில திணிக்காது. பண்றாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். யூடியூப் ரூட்டஸ் மைனர் அப்படின்றவரு சமீபத்தில் பேசும்போது சொல்கிறாரு, அர்ஜுன் சம்பத் அப்படின்றவர் கலவரத்துக்கு பிறந்தவர் அப்படின்லாம் உங்களை விமர்சனம் வைக்கிறார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? சிரிப்பு தான் வருது. யார் கலவரம் பண்ணுறா நீங்களே சொல்லுங்கள். யூடியூப் ரூட்டஸ்ங்கிற அந்த யூடியூப், அதில் வந்து வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் என்ன? சிதம்பரம் நடராஜர் காலத்தூக்கி காட்டினார், கோமணம் தெரியுது, புரியுதுங்களா? கந்தசஷ்டி கவசம்ங்கிறது என்னமோ அதை இழிவுபடுத்தி எல்லாம் பேசினாங்க. இவங்க தான் வந்து திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்களே ஒழிய, இவங்களுக்கு இது பற்றி பேசுகிறதுக்கு யோக்கியதே கிடையாது. யூடியூப் ரூட்டஸ் எல்லாம் வந்து நாங்கள் அவங்க ஏதாவது எங்கள் மேலே விமர்சனம், அவங்க அதான் அவங்களுக்கு வேலை. அவங்க கூலிக்கு மாரடிப்பவர்கள். அவங்க திமுக கிட்டேருந்து காசு வாங்கிக்கிட்டு, அல்லது திராவிட கழகத்திலேருந்து காசு வாங்கிக்கிட்டு, அல்லது இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு, காசுக்கு அவங்க வேலை செய்யக்கூடியவங்க. திட்டமிட்டு அவங்க ஒரு ஹிட்டன் அஜெண்டாவில், ஹிட்டன் அஜெண்டாவில் வெளிப்படையான அஜெண்டாவே, சனாதன இந்து தர்மத்தை எதிர்ப்பது, இழிவுபடுத்துவது, கடவுளை இழிவுபடுத்துவது. அவனுக்கே புத்தி வேண்டாமா? இந்த கலவரத்துக்கு பிறந்தவர்னு தெரியாம எப்படி சொல்றாரு? சொல்லி போட்டும். எத்தனை கலவர வழக்குகள் இவருக்கு உங்களை பதிஞ்சிருக்காங்க? மேல என்ன வழக்கு சொல்ல சொல்லுங்க. அவங்கள சொல்றாங்கல்ல அர்ஜுன் சம்பத்தினால எத்தனை கலவரம் வந்தது சொல்லுப்பா. இல்ல உங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, அது மாதிரி எதுவும்? என் மேல பல வழக்குகள் இருக்குது, எல்லாம் அரசியல் வழக்குகள் தான். கலவர வழக்குகள் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஈவேரா சிலை அகற்றிய வழக்கு மேல இருக்குது ஸ்ரீரங்கத்துல, கோவையில குண்டுவெடிப்புக்கு பிறகு, புரியுதுங்களா, அங்கே நடைபெற்ற விஷயங்கள்ல என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது, என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் என்னை சிறைப்படுத்தினாங்க, அதெல்லாம் நீதிமன்றங்களில் நான் அதிலிருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், அதெல்லாம் பொய் வழக்குன்னு நிரூபிச்சிருக்கேன். ஈவேரா சிலை எங்கேருந்து எந்த இடத்துல வழக்குனீங்க? ஈவேரா சிலை அகற்றப்பட்ட வழக்கு வந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்து முன்னாடி வேணும்னே உள்நோக்கத்தோடு கொண்டு வந்து திராவிடர் கழகம் அங்கே சிலையை அமைத்தார்கள், திமுக ஆட்சியினுடைய ஆதரவு. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அதை வந்து அகற்றணும். அந்த வழக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் முடியல, இன்னும் முடியல. இது மாதிரி இருக்கு. இதில் இதுக்கும் கலவரத்துக்கு என்ன சம்பந்தம்? சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த சிலையை அகற்றினீங்களா? சட்டத்துக்கு கட்டுப்படாத, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் பண்ணோம். அப்புறம் எதுக்கு வழக்கு? வழக்கு போடுவாங்க, பொய் வழக்கு போடுவாங்கல்ல. அர்ஜுன் சம்பத் மேலே வழக்கு போடுறதுக்கு என்ன அவங்களுக்கு? அதான நோக்கம், அவங்க நோக்கம் அதுதானே. நான் பல வழக்குகள் இருக்கேன், எல்லாம் அரசியல் வழக்குகள் தான், போராட்ட வழக்குகள் தான்.
அதெல்லாம் நாங்கள் இதுவரைக்கும் எந்த வழக்குலையும் எனக்கு தண்டனை கிடையாது. இந்த தொடர்ந்து ஈவேராவை எதிர்க்கும் நோக்கம் என்ன? எந்த இடத்துல அவர் ரொம்ப உங்களை சீண்டிட்டார்னு நினைக்கிறீங்க? எங்களை சீண்டினார்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஈவேராவுடைய கருத்துக்களை தானே எதிர்க்கிறதுக்களாக பார்க்குறீங்க? அவருடைய அவர் எங்களுக்கு எதிராக தானே பேசியிருந்த, நாட்டுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக, என்னங்க குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக, சாதி வெறியர்களுக்கு ஆதரவா? பட்டியலினத்திற்கு ஆதரவாளரே அவர் தான். பொய். பட்டியலின மக்கள் ஒரு நல்ல துணிமணி போட்டால் கூட அவருக்கு பிடிக்காது. என்னங்க கீழவெண்மணி கலவரத்தில் அவர் யார் பக்கம் நின்னார்? அதுவும் குறிப்பாக பட்டியலின மக்கள். அவங்க நல்லா இருந்தால் அது ஈவேரா பிடிக்கவே பிடிக்காது. புதுசாக சொல்கிறீங்களா? புதுசாக இல்லை, அதான் உண்மை. ஈவேராவுடைய பழைய பேச்சு எழுத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. ஈவேரா தேச விரோதி, அதில் யாருக்காவது மாற்றுக்கருத்து உண்டா? இந்தியா சுதந்திரம் வேண்டாம் சொன்னவர் தானே ஈவேரா? அதில் தான் மாற்றுக்கருத்து உண்டா உங்களுக்கு? சொல்லியிருக்காரு. யுத்த நிதி பாருங்கள், இன்றைக்கி கூட ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறேன். ஈவேரா வந்து என்னங்க பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஆதரவாக யுத்த நிதி திரட்டினது. அப்புறம் எப்படி இந்த மக்கள் இங்கே பல பேர் அவர் ஏற்றுக்கிட்டு? அதெல்லாம் இந்த சினிமா காரணங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டுங்க. அவர் யார் ஏற்றுக்கிட்ட சொல்லுங்க? அது வந்து திமுகவும் திமுகவின் ஊடுருவி இருக்கக்கூடிய திமுகவே ஈவேரா எடுத்து உருவான இயக்கம் தானுங்க. ஆமா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் சுதந்திரத்துக்காக பிம்பம் இல்ல, சுதந்திரத்துக்காக எத்தனையோ போராடினவங்க இருக்காங்க. அவங்க பேர்ல இல்லையே அந்த ஒரு சிலை இல்ல, இவரோட சிலை தானே எங்க பார்த்தாலும் இருக்கு. திட்டமிட்டு வைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக எங்கே வேணால் ஈவேரா சிலை வைக்கலாம் அப்படிங்கிற சூழலை அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. மக்கள் புரியாமல் இருக்காங்களோ? மக்கள் தான் புரியாமல் இருக்காங்களே இவங்களுடைய. நீங்கள் மக்கள் புரியாமல் இருந்திருந்தால் எல்லோரும் ஈவேராவை வந்து ஏற்றுக்கணும்ல. ஈவேராவுடைய கொள்கையை ஏற்றுக்கிறவன் திமுகவில் எத்தனை பேர் இருக்கான் சொல்லுங்கள். நாத்திகம், தனி திராவிட நாடு, பிராமண எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, இதில் எத்தனை பேர் திமுக காரங்க ஏற்றுக்கிறாங்க? ஒரு ஆள் கூட கிடையாது. அண்ணாவே எதிர்த்து வெளியே வந்தார். யாரை எதிர்த்து வெளியே வந்தார்? தீக்கால தானே திமுக. ஈவேரா எதிர்த்தானு வெளிவந்தார். ஆமாம். சும்மா அது ஈவேராவுடைய தேச விரோத பிரிவினைவாத அவருடைய பொய். இப்போ பாருங்கள், விடுதலை போராட்ட வீரர்களில் ஈவேராவை சேர்த்திக்கிறான். ஈவேராவுக்கும் விடுதலை போராட்டத்துக்கு என்னையா சம்பந்தம்? இது சத்தமெல்லாம் அப்படி சேர்க்கறது. இது வந்து சில வெளி சக்திகள் நமது நாட்டை பலவீனப்படுத்துவதற்காக இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அதெல்லாம் மக்கள் மத்தியில் சுதந்திரத்துக்கு பாடுபட்டவன் கூட சொல்கிறாங்க. அதனால தான் வந்துங்க நான் இது சொன்னால் இப்போ ஈவேராவை இழிவுபடுத்துகிறேன். நீங்கள் பெண்கள் சுதந்திரத்தை வந்து அவர் என்ன கர்ப்பப்பை எடுக்கணுங்கிறாரு. ஈவேரா அவர் சொல்லியிருக்காரா? ஆமாம். கர்ப்பப்பை கூடாது, கல்யாணம் கூடாது, ஒருத்தன் கூட வாழக்கூடாது. கர்ப்பப்பை எடுத்துகிட்டு எப்படி மனிதர்கள் உருவாவாங்க? அது ஈவேரா கிட்ட தான் கேட்கணும். இப்படிப்பட்டவர் எப்படி தலைவர்? அதுதான், இப்படிப்பட்ட அவரை வந்து தலைவர்னு சொல்கிறாங்களேங்கிறது தான் நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்க இந்த உண்மைகளை இதை மறுக்க சொல்லுங்க. அவங்கள ஈவேரா அப்படி சொல்லல. பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு விருப்பப்படி அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், கொள்ளாமல் இருக்கலாம், எத்தனை பேர் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த கர்ப்பப்பைங்கிறது அவங்ககிட்ட இருக்கிறதுனால தானே அவங்க வந்து கர்ப்பத்தை அவங்க சுமக்கிறாங்க. எதுக்கு அந்த கர்ப்பப்பை எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் பேசுறாரு அவர், இப்படியெல்லாம் எழுதுறாரு. அது அவருடைய சொந்த சிந்தனை இல்லை. எவனோ பிரிட்டிஷ்காரவங்களு எழுதின புஸ்தகம், அதை வந்து இவர் அப்படியே சன்னமாக தமிழில், அதுலேயும் ஃப்ராடு தான். சொந்த கருத்து, சொந்த கருத்தில் கிடையாது. அதை காப்பி அடித்து இவங்க கருத்துன்னு சொல்லிக்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னது? திருமூலர் சொன்னது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமநிலை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நம் சித்தத்து, நின்றே நினைவர் நீர் நினைந்து இவனே. திருமூலர் திருமந்திரத்தில் இருக்குது. அதை அண்ணா சொன்னாரும் அப்போ கேட்டிங்கன்னா அப்படித்தான் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிம்பங்கள் தவறு. ஓகே சார், இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் அடிக்கடி சொல்லுவார் பார்த்தீங்களா, தனி நாடு நாங்கள் தமிழ்நாடு தனி நாடாக கொண்டு போயிடுவோம், எங்களுக்கு தனியாக நாங்கள் அதிபராகவே இருப்போம்ன்ற அளவுக்குலாம் பேசிட்டாரு. அதனுடைய கொள்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அந்த கொள்கை வந்துங்க அவர் தனி நாடு கேட்கறது இல்லை. தனி நாடு கேட்டால் அவர் உள்ளே போயிடுவார். அப்படி எங்கேயும் அவர் டிக்ளேர் பண்ணலை. அவர் என்னங்கிறாருன்னா தமிழ் தேசியம் பேசுகிறார். ஆமாம், புரியுதுங்களா? அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து தமிழ்நாட்டை குறிப்பாக தமிழ் மாநிலத்தை தமிழர்கள் ஆள வேண்டும், அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், அதில் என்ன தப்பு? இல்லை, சில இடங்களில் வெக்ஸா எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க மத்தியில இருந்து நான் தனியாகவே போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. பேசுகிறது தான் அவர் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்கிறார். சரி, அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியம், இந்து தேசியம் இதெல்லாம் வேறு கிடையாதுங்க, எல்லாம் ஒன்று தான். தமிழ் வேறு, இந்து சமயம் வேறு, எல்லாம் ஒன்று தானே. தமிழும் இந்து ஒன்றா? எல்லாம் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். இந்துங்கிறது நம்முடைய தர்மம், நம்முடைய தேசியம்.
தமிழுங்கிறது நம்முடைய தாய்மொழி. இல்லை இந்துன்ற வார்த்தையை பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போனதெல்லாம் பல தரப்பில் சொல்கிறாங்களே. சொல்லுவாங்க ரைட் இருக்கட்டுமே. அப்போ தமிழ்நாடுங்கிறது யார் கொடுத்துட்டு போன வார்த்தை? தமிழுங்கிறது யார் கொடுத்துட்டு போன வார்த்தை? அதுலேருந்து சண்டை வருது. இப்போ அண்ணா கொடுத்தாருன்றா ஒருத்தர், இன்னொரு பக்கம் பாரதியார் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே தமிழ்மொழி மீது நேசமும் பாசமும் உள்ளவங்க, புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த தமிழ்நாடுங்கிறதே எப்போ உருவாச்சுன்னா 1956. எப்போ உருவாச்சு? அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கிடையாது. அதுக்கு முன்னாடி இது மெத்ராஸ் ஸ்டேட்டு. அதுக்கு முன்னாடி இது என்னது? மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அப்போ தான் தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி சேர நாடு இருந்தது, சோழ நாடு இருந்தது, பாண்டி நாடு இருந்தது, ஊருக்கு ஒரு நாடு இருந்தது, புரியுதுங்களா? தமிழ்நாடுன்னு எங்கேயும் தனியாக இல்லை, எல்லாம் இந்தியாவினுடைய ஒரு அங்கம்தான். பாரதிய நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஒரு அங்கம்தான் இதெல்லாம், புரியுதுங்களா? அதில் மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடுன்னு உருவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழகம் இருந்தது, சேரநாடு இருந்தது, பாண்டிய நாடு இருந்தது, புரியுதுங்களா? தனித்தமிழ்நாடுன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. ரைட், ஓகே. அது வந்து அவங்க வந்து தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலால் அவங்க பேசுகிறாங்க. அந்த தமிழ் பற்று அவங்களுக்கு எல்லளவும் என்ன, தமிழ் பற்றில் நாம் வந்து குறைந்தவர்கள் கிடையாது. நீங்கள் ஒரு தமிழனாக வாழணும்னா நீங்கள் ஹிந்துவாக வாழ்ந்தால் தான் தமிழனாக இருக்க முடியும். நீங்கள் மாறி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேரே தமிழில் வச்சுக்க முடியாது. இப்போ முஸ்லீமாக மாறினீங்கன்னா தமிழ் பேர் வைப்பீங்களா? சொல்லுங்கள். அதனால் அந்த தமிழ் தேசியம் பேசினாலே இயல்பாகவே அது இந்து தேசியத்தின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் கேட்டிருக்கீங்க, தமிழ்நாடு மூணாம் பிரிங்க, மூன்று மாநிலமாக பிரிங்க. அது நிர்வாக வசதிக்காக பிரின்னு சொல்கிறதும், அதிபராக பிரின்னு சொல்ற தனிநாடு கேட்கறது ஏன் குழப்பறீங்க? இல்லை நீங்கள் அந்த அன்னைக்கு அந்த பிரிவினை சொன்னதுனால தானே. அது பிரிவினை கிடையாதுங்க, நிர்வாக வசதிக்காக. நிர்வாக வசதிக்காக சொல்கிறோம். எதுக்குங்க இவ்வளோ பெரிய மாநிலம்? கன்னியாகுமரியிலிருந்து நீங்கள் இங்கே வர்றதுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குது? நீங்கள் உங்கள் நிர்வாகத்தை நீங்கள் எப்படி நீங்கள் அணுகுவீங்க? நீதியாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம். எந்த கம்பெனி வந்தாலும் பூரா சென்னையிலேயே தான், மற்ற பகுதியெல்லாம் வளர வேண்டாமா? தமிழ்நாட்டை மூணாக பிரிக்கணுங்க, நிர்வாக வசதிக்காக மூணு புதிய மாநிலங்களை உருவாக்குங்க. 100 MLAக்கு ஒரு மாநிலத்தை உருவாக்குங்க. இது இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுமைக்கு அப்படி தான் சொல்கிறோம். சிறிய மாநிலங்கள் நிர்வாகத்துக்கு, இப்போ பாண்டிச்சேரி இருக்குது என்னங்க, அது ஒரு சிறிய மாநிலம், ஒரு டிஸ்ட்ரிக் அளவு தான் இருக்குது, ஆனால் ஒரு மாநிலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு இன்னும் பூர்ணமான மாநில அந்தஸ்து இல்லை. ஆனாலும் பூர்ணமான மாநில அந்தஸ்துடன் கூடிய மூன்று பிரிவுகளாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டால் வளர்ச்சி, நிர்வாகம், முன்னேற்றம், இதை கருத்தில் கொண்டு பிரிக்கணும். ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில் நாங்கள் வந்து இதை பிரிக்கணும்னு நாங்கள் சொல்லலை. பிரிச்சாலே அப்படி தானே பிரியும். வரா எப்படி பிரி சொல்லுங்க. இல்லை இப்போ நீங்கள் கொங்கை பிரிச்சிங்கன்னா ஒரு சைடு சேர்ந்துடும். இல்லை நீங்கள் புரியல, கொங்கு நாட்டில் கொங்குங்கிறது எந்தெந்த பகுதி? கோயம்புத்தூர் இல்லைங்களா, திருப்பூர், நீலகிரி, சேலம், இந்த பக்கம் வந்து திண்டுக்கல் வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன அதே ஜாதியாக பார்க்குறீங்க? பிரதேசமாக பார்க்கக்கூடாதா நீங்கள்? கொங்கு பிரதேசமாவா? ஆமாம். ஏன் கொங்குங்கிறது ஒன்று குறிப்பிட, எப்படி பிரிக்கும்போது அது பார்டர் போட்டுருவாங்களே, எப்படி ஆந்திரா கேரளா மாதிரி பார்டர் அப்படியெல்லாம் வரக்கூடாதுங்கண்ணே. பார்டர் நீங்கள் மாநிலமாக பிரிக்கிறனால இந்த சட்டங்கள் இங்கே வருமே. மெல்ல அதெல்லாம் வருங்க. இது வந்து நீங்கள் இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தை பிரித்து உத்தரகண்ட் மாநிலத்தை உருவாக்குனாங்க, என்ன பிரச்சனையா? பீகாரை பிரித்து ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா? இது வந்து இவங்க வேணும்னே உள்நோக்கத்தோட என்னங்க இவ்வளோ பெரிய மாநிலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இங்கே மக்களை எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்கள். கஷ்டங்க. நிர்வாக வசதி அதாவது அப்போ எங்கள் பகுதி புறக்கணிக்கப்படுது, அப்போ சீமான் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுது. சீமான் சொல்ற மாதிரி தனித்தனி நாடாவே கொடுத்துடலாம், எல்லா மாநிலத்தையும் பேசலாம், அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு போட்டுருங்க. குழந்தைத்தனமா பேசுங்க. நீங்க சொல்றது அடிப்படை நாடு என்பது வேறு, நாடு பாரத நாடு தான். நிர்வாகத்துக்காக தான் பிரிக்க சொல்றீங்க. நிர்வாகத்துக்காக ஏங்க, மூணு முதலமைச்சர் உருவாக்குங்க, சரி, மூணு சட்டசபை உருவாக்குங்க, சரி. இது என்ன பிரச்சனை? புது புது கலெக்டர், புது மாவட்டங்கள் உருவாக்குறீங்க, எதுக்காக பிரிக்கிறீங்க? புது மாவட்டம் தனி நிர்வாகம், மக்கள் ஈஸியா நிர்வாகத்தை அணுக முடியும். அந்தந்த பகுதிகளுக்கு தனித்தனி பட்ஜெட், அந்தந்த பகுதியில தனித்தனி வளர்ச்சி திட்டங்கள், இதெல்லாம் நல்லபடியா நடக்கும், புரியுதுங்களா? இதுக்கு தான் சொல்றோம். ஏன் தெலுங்கானா ஆந்திரா ரெண்டா புரிஞ்சாங்க? ஒரே மொழி தானே, தாய்மொழி. ஆமா, இல்ல ஏன் புரிஞ்சாங்க? தெலுங்கானா பகுதியில வளர்ச்சி ஏற்படணும், முன்னேற்றம் ஏற்படணும், அதாவது போராட்டத்தில் பிரிஞ்சாங்க. இப்போ சத்தீஸ்கர்லாம் ஏன் பிரித்தோம்? நிர்வாக வசதிக்காக பிரிக்கணுங்க.
புதிய மாவட்டங்கள், புதிய பேரூராட்சிகள், புதிய ஊராட்சிகள் உருவாகிற மாதிரி புதிய மாநிலங்கள் உருவாகும். உடனே அதுக்கு வந்து ஒரு பிரிவினை கலர் கொடுக்குறீங்க. சீமான் பேசுறது வேற, தனி நாடு கேட்குறாரு. சரி, நாங்கள் கேட்குறது நிர்வாக வசதி, முன்னேற்றம், இந்த அடிப்படையில் கேட்குறோம். இல்லை, இதில் நீ நிர்வாகத்தின் பெருச்சாலுமே சேர்ந்து இருந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் அது. எங்கே போய் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நாசமாக போனீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் தென் மாவட்டங்கள் என்ன ஒற்றுமையாக இருந்தீங்க? அந்த ஒற்றுமை ஒரு பலமும் இல்லை, பலவீனம் ஆகிட்டு இருக்கீங்க. சென்னை வீங்கிட்டே இருக்குது. சரி, எங்கே வந்தாலும் சென்னையில் தான், அங்கேருந்து இங்கே வரணும் எல்லாத்துக்குமே. அங்கேயே நீங்கள் வளர்ச்சியை, அங்கேயே நீங்கள் உற்பத்தியை, அங்கேயே தொழிலை, அங்கேயே கல்வியை ஏற்படுத்துவீங்களா? எதுக்கு எடுத்தாலும் இங்கே அங்கேருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வரணுமா? என்னங்க இது முட்டாள்தனமாக இருக்குது. அதை இதை ஒப்பிடாதீங்க, அது தவறு. இல்லை, நான் கேட்குறது நீங்கள் பிரிச்சின்னு சொன்னீங்களே, பிரித்தா தான் பலம் போயிடும். பிரிக்கிறதுங்கிறது இல்லை, புதிதாக உருவாக்குதல், புதிய மாநிலங்களை உருவாக்குங்கிறாங்க. நாங்கள் பிரிஞ்சு போகணும்னு சொல்ல, நான் பிரிக்கிறேன்னா நிர்வாகத்தின் அடிப்படையில். ஆமாம், நிர்வாகம், முன்னேற்றம். இல்லை, அப்போ தான் சொல்ல வரேன். இப்போ ஜல்லிக்கட்டுன்னு பிரச்சனை வரும்போது மொத்த தமிழ்நாடு ஒன்றா இருந்தால் அதை எதிர்த்தோம். இப்போ நீங்கள் நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிக்கிறீங்க. இருங்க, ஜல்லிக்கட்டுக்கு வந்து அது ஜிகினா போராட்டம்ங்க. ஜல்லிக்கட்டுக்கு என்ன பிரச்சனை? ஜல்லிக்கட்டு ரெண்டு கிராமத்தில் நடந்துட்டு இருந்தது, மதுரையில். எங்கள் பக்கம் நான் ஜல்லிக்கட்டு அரங்கு நடத்திட்டு இருந்தான், நாங்கள் சலங்கையாட்டம் நடத்திட்டு இருந்தோம், இந்த பக்கம் ரேக்லா ரேஸ் நடத்திட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஊரில் நம்முடைய பொங்கல் விழாவை ஒட்டி கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடக்கும். இவங்க வந்து அந்த ஜல்லிக்கட்டு, அது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு வந்து வெளியிலிருந்து சில பேர் வந்து அதை தடை செய்ய முயற்சித்த போது அதுக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து போராடினாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்குறாங்க? அந்த தமிழ் ஒற்றுமை இருந்தனால. அது தமிழ் ஒற்றுமை கிடையாது. நீங்க பாருங்க, இது ஒரு இது தமிழ் ஒற்றுமை கிடையாது. என்ன தமிழ் ஒற்றுமை உங்களுக்கு? ஜல்லிக்கட்டுக்காக மக்கள் ஜல்லிக்கட்டுக்காக மக்கள் கூடினது, அது பண்பாட்டின் அடிப்படையில் கூடினாங்க. தமிழ் வரைய வர அதுக்கும் தமிழுக்கு என்னங்க சம்மந்தம்? சும்மா ஏங்க, வாழ்வியலுங்க அது. ஜல்லிக்கட்டு இந்தியர்களுடைய வாழ்வியல் முறை, இந்தியா பூரா இருக்குது. எங்க இல்ல சொல்லுங்க. உங்களுக்கு உங்களை அப்படி வச்சிருக்கான். அப்படியே பொங்கல் உலகத்திலே நாங்க தான் வைப்போம். பொங்கல் மட்டும்தான் தமிழர் பண்டிகை, புரியுதுங்களா? பொங்கல் வந்து கர்நாடகத்துக்கார வைக்க மாட்டான், பொங்கல் பஞ்சாப்ல வைக்க மாட்டான். நாடு முழுக்க பொங்கல் இருக்குது. சரி, நாடு முழுக்க கால்நடைகளை வழிபடக்கூடிய முறை இருக்குது, ஜல்லிக்கட்டு இருக்குது. நீங்க என்ன சும்மா தனியினும் இதை வந்து நீ ஒரு செட்டப் பண்ணி இதெல்லாம் உங்களை அறியாமையில் வச்சிருக்கிறான். தப்புது, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்லை, என்னுடைய வாதமே என்னன்னா, இந்த வாதம் இல்லை, நீங்க சொல்ற நிர்வாகத்தின் வாதம் பண்ண இல்லை, விதண்டா வாதம் இல்லை சார். நீங்க சொல்ற நிர்வாகத்தின் பிரிப்பு இங்க தான் வந்து ஒரு கஷ்டத்துல முடியும். நீங்க அதெல்லாம் எந்த கஷ்டத்துலயும் முடியாதுங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது மொத்தமா நின்னாங்க போறாங்க. நீங்க நிர்வாகத்துல பிரிக்கணும்னு சொல்றீங்க. இங்க ஒரு முதல்வர், இங்க ஒரு முதல்வர், இங்க ஒரு முதல்வர் என்ன போ? இப்ப இந்த முதல்வர் இங்க இடத்துல போராட்டம் பண்றாங்க. இங்க அனுமதி எதுக்கு போராட்டம் பண்றாங்க? குடுக்க கூடாது. எதுக்கு போராட்டம் பண்ணும் சார்? இவ்வளவு பெரிய போராட்டம் என்ன என்ன போராட்டம்? எதுக்கு நீ போராட்டம் பண்ற? நீ எனது உரிமை, எனது உரிமை பறிக்கப்படும். உங்க உரிமை எல்லாம் ஒண்ணும் பறிக்கல. அது ஒரு பண்பாட்டு அடையாள மீட்சி. என்னது உரிமை பறிச்சாங்க? என்ன சென்னையில ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்து அதை தடை பண்ணிட்டாங்களா? ஏங்க சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்க? ஜல்லிக்கட்டில் நடத்தினாதான் அதை நீங்கள் வந்து கேட்பீங்களா? நடத்தினா கேட்க மாட்டீங்களா? சென்னையில் இருக்கவங்க யார் சார் முக்கால் வயசு? இப்போ நீங்கள் நீங்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனை பற்றி பேசுகிறீங்களா? நிர்வாக வசதிக்காக புதிய மாநிலங்கள் உருவாகும். இப்போ நீங்கள் கும்பகோணம் மாவட்டத்தை தனியாக பிரிக்கிறீங்க. சரி, அப்போ வந்து கும்பகோணம் மாவட்டத்தையும் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தையும் பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன, தஞ்சாவூரில் இருக்கிறவனெல்லாம் கும்பகோணத்துக்காரன் கூட பேச மாட்டானா, சேர மாட்டானா? என்ன பேசுகிறீங்க? நீங்கள் தான் பார்டர் போடுறீங்களே சார். ஒரு பார்டரும் மாவட்டத்துக்கு எல்லாம் இருக்குல்ல. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், புரியுதுங்களா? சும்மா நீங்க உங்களுக்கு சீமான் மாதிரி ஆளுதான் கரெக்ட், எங்களை மாதிரி ஆளு சரி வராது. எப்படி சார் சீமான் கரெக்ட்? சும்மா ஏதாவது கண்டபடி பேச வேண்டியது. நீங்க அடிப்படையில பிரிக்கணும்னு சொல்றீங்க. நான் பிரிக்கணும் சொல்லல, நிர்வாகத்துக்காக பிரிக்கிறேன். சீமான் சொல்வது பிரிவினை, தனிநாடு அப்படின்னா பிரிவினை. நாங்க சொல்றது நிர்வாகம். அவர் ஓவராலா பிரிக்கணும். ஓவராலா பிரிக்கணும் சொல்லவர். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, நிர்வாகம், முன்னேற்றம், அது வேணும், புரியுதுங்களா? வளர்ச்சி, புதிய உருவாக்கம், புது மாவட்டங்கள் உருவாக்குறது, புது மாநிலங்கள் உருவாக்குறது, இதை போய் பிரிவினை அப்படின்னு கொச்சைப்படுத்தாது. இல்ல, நீங்க ஜல்லிக்கட்ட உரிமை மீட்டலே இல்லைன்னு சொல்றீங்களே. சும்மா ஏங்க, நாங்களும் தான் இருந்தோம் ஜல்லிக்கட்டுல. தடை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துனது நாங்க தான். ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். அதை நீங்க வந்து சும்மா கிடைத்த வெற்றியா? ஏன், எங்களுக்கு கிடைச்ச வெற்றி, சனாதன இந்து தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு யார் நடத்துவா சொல்லுங்க? கோயில தான் நடக்கும். ஆமா, பின்ன இல்லை, உங்களுக்கு கிடைத்த எங்களுடைய வழிபாட்டு உரிமை கிடைத்த வெற்றிங்க ஜல்லிக்கட்டு. நாங்கள் அதுக்கு 30 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ நீதிபதி தான் தடை பண்ணாங்க அதையே.
ஆனால் போராட்டம் பண்ணது பல கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் துபாக்கூர் அதெல்லாம் வந்து சேருவாங்க, சேராமையாக இருப்பாங்க சார். இது வந்து ஒற்றுமைக்கு வந்து அது ஒரு ஒற்றுமையும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அவன் சன்னமாக அதுக்குள்ளே பின்லேடனையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து பிரிவினையும் அதுக்குள்ளே சசிகலா எதிர்ப்பையும் அதுக்குள்ளே வந்து இப்போ ஓபிஎஸ்ஸை இழிவுபடுத்தி கோஷம் போடுறதையும் கொண்டு வந்து நுழைச்சான் அவன். சும்மா ஏங்க அதெல்லாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மாடு இல்லையா கும்பிடுறாங்க. அவங்க கும்பிடல சார், அந்த போராட்டம் மாடு வெட்டா எதுக்கு சார் ஒற்றுமை எதுக்கு நின்னாங்க? அதெல்லாம் ஒற்றுமையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஏமாத்துறது என்னத்த ஏமாத்தணும்? மாடு வெட்டி தின்னுட்டு நீங்கள் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு மாடையே வெட்டி நீங்கள் கசாப் கடைக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க, நாங்கள்லாம் அது போய் மீட்டிருக்கிறோம். சும்மா நீங்கள் அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க. அப்புறம் அது பேசுனா நின்று நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அது சரியா இருக்கு. இல்லை இல்லை, இந்த மாட்டு இறைச்சினாலே உங்கள் ஞாபகம் தான் வருதான் பல பேருக்கு. என்ன வரட்டும், நல்லது தானே. ஏன் சார் அதில் அவங்க சாப்பிடல நமக்கு எதுவும் பிரச்சனையா? அவங்க அவங்கள நான் சாப்பிட வேணாம்னு சொன்னேன். எங்கள் மாடு எங்கள் தாய், நாங்கள் நம்புகிறோம். நீ வந்து மாட்டுக்கறி திங்கும் போராட்டம் நடத்துறிய, மாட்டுக்கறி விருந்து நடத்துறிய, எங்கள் மேடம் ஸ்பூன் போடாத, ஏன் பன்னிக்கறி நடத்த? சும்மா ஏன் சார் பன்னிக்கறி மத்து நீங்கள் சாப்பிடும்? என் தமிழோட பிடிக்கல போல உங்களுக்கு. அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதே மாதிரி தான், எங்களுக்கு மாட்டுக்கறி பிடிக்கல. நீ சாப்பிட்டுக்க, எங்களையே இழிவுபடுத்த. எந்த இடத்துல இழிவுபடுத்த? எல்லா இடத்துலையும். திராவிட கழகம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஏன்னா புத்தரை கும்பிட்றாங்கிற அறிவில்லை உனக்கு? புத்தரை கும்பிட்றதுக்கு நீ மாட்டி வச்சுதீம்பையா? நீ புத்தருடைய கொள்கை அதா? ரஞ்சித் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வேணும் போனோடனே மாட்டுக்கறி விருந்து. புதுசாக எவனா டைரக்டர் வர்றான், நடிகர் வர்றான், நடிகை வர்றான் அப்படின்னா உடனே மாட்டுக்கறி வச்சு அவனுக்கு கொடுக்குறதா? இதான் புத்தர் சொல்லி கொடுத்தாரு உனக்கு. இந்த மாட்டுக்கறி மாஃபியாக்கள் என்னங்க அது திட்டமிட்டு பண்ணுறாங்க. நம்ம நாட்டு விவசாயத்தை அழிக்க, நமது நாட்டினுடைய பண்பாட்டை அழிக்க, நாங்கள் யாரை தாயாக நினைக்கிறோமோ அதான் அந்த பாதிரியார் ஒருத்தம் பேசினானே, இது பாரத மாதாவான சூக்கால் மதிப்பேன்னா அந்த மனப்பான்மையில் இருக்காங்க இவங்கெல்லாம். வேண்டாம் வேண்டாம் எல்லாம் மாட்டுக்கறிங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொல்ல வேண்டாம், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தப்படுறது. கட்டாயப்படுத்துறீங்க எங்களை, மாட்டுக்கறி திங்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க. நீங்கள் உன் படத்தில் சான்ஸ் வேணும்னா மாட்டுக்கறி திங்கணுமா? அப்படிலாம் இருக்கா? அப்படி தான் சொல்கிறான். இதெல்லாம் சும்மா இப்படி எல்லாம் நீங்கள் வந்து எங்களை அழிக்கணும்னு நினச்ச முடியாது. நீங்கள் சொல்ல புது தகவலாக, புது தகவல் இல்லை, அதுதான் உண்மை தகவல். கேளுங்க, ரஞ்சித் கூட இருக்கிறவன் கேளுங்க, மாட்டுக்கறிக்கின ஏஜெண்டா ரஞ்சித்? வேணுன்னே பண்ணுறது, இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறான். கேட்டால் புத்தர், புத்தர் என்ன சொன்னார்? உயிர்களை நேசிங்க. என்ன இன்றைக்கி நான் பல பௌத்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் போனீங்கன்னா பறவைகளை பிடிச்சி என்னங்க வேலைக்கு வாங்கி இப்படி பறக்க விடுவாங்க. புத்தர் வந்து போய் ஆட்டை காப்பாற்றினார், மாட்டை காப்பாற்றினார், பறவைகளை காப்பாற்றினார். நீ புத்த மதம், நாங்கள் புத்திஸ்ட்டு, நாங்கள் ஜெய் பீம், நாங்கள் அம்பேத்கர்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தான் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு. தப்பு இல்லை, என்னுடைய உங்களுடைய ஒரே கேள்வி சரியான ஒரு பதில். மாட்டு இறைச்சி சாப்பிடலாமா, இல்லை அவங்க விருப்பத்தின் பேர் சாப்பிடலாமா, இல்லை சாப்பிடவே கூடாதா உங்கள் தரப்பில் இருந்து? நாங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டோம். மாடுகளை வணங்குபவர்கள், மாடு எங்களுக்கு பால் குடிக்கிறது, தாயாக பார்க்குறோம். சாப்பிடக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அதில் நாங்கள் இதுக்கு தலையிடுறோம். ஆனால் திணிக்காத, மாட்டு இறைச்சியை கொண்டு வந்து எங்களுக்கு வாயில் திணிக்காத. அது தவிர பன்னிக்கறி தின்ன நீ எவ்வளோ கோபம் வருது உனக்கு பன்னிக்கறின்னு ஒன்று? இந்த காதலர் தினம் பிப்ரவரி 14 அப்படின்றனாலும் உங்கள் ஞாபகம் வருதாமே. வரட்டும், நல்லது தானே. அது காதலர் தினம்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அது வேலண்டைன்ஸ் டே அப்படித்தான் உலகம் முழுக்க சொல்கிறான். வேலண்டைன்னா என்ன காதலா? அதுக்கு வேலண்டைன் டே வந்து ஒரு பண்பாட்டு. வேலண்டைன் டே இந்த LGBTQ புரியுதுங்களா? அது என்னமோ வந்து அது ப்ரைட் ஆஃப் சென்னை. தமிழக அரசே கையில் எடுக்குது. தமிழக அரசே கையில் எடுக்குதுன்னா அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? நாங்கள் வரவேற்கிறோமா? நாங்கள் எதிர்க்கிறோம் அதெல்லாம். எங்கள் நாட்டில் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. இது தனிப்பட்டவர்கள் சுதந்திரம்னு சொல்கிறாங்களே, அதை சொல்லிக்க வேண்டியது தானே. தனிப்பட்டவர் சுதந்திரம்னா அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டோம். அதை ஏன் சென்னையின் ப்ரைட் அப்படின்னு ஏன் காட்டுறீங்க? அதுக்கு ஏன் நீங்கள் வந்து மாநகராட்சி அலுவலகத்துக்கு அந்த கலர் போடுறீங்க? ஏன் அரசு பள்ளிகளில் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்க? இது இந்தியாவில் அதான் பிரச்சனை, தமிழ்நாட்டில் அது பிரச்சனையா? இங்கே இங்கே வந்து நாங்கள் எந்த காலத்துலேயும் LGBT அதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு கிடையாது, புரியுதுங்களா? எங்கள் நாட்டினுடைய
கலாச்சாரம் அது அல்ல, உயிர்களை நேசிப்பது தான் எங்கள் கலாச்சாரம். முஸ்லீம் நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு, நீ அங்கே போய் நடத்த. கிறிஸ்தவ நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு, அங்கே போய் நடத்து. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிலர் மனப்பிறழ்வு அவனுக்கு, அவன் அதை ஒரு மூமெண்ட்டாக வச்சுக்கிறான். அதுக்கு இங்கே நாலு பேர் கூட போகிறான், ஆதரவா பெருகிட்டே இருக்கு. அது நல்லா இருக்கும்ல, அப்படியெல்லாம் பெருகுமில்ல. வேற என்ன, சாராயம் தான் அதிகமான பேர் குடிக்கிறான், அதுக்காக நல்லதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ குடிகார குடிக்காமல் இருக்கிற எண்ணிக்கை விட குடிகார எண்ணிக்கை தான் இப்போ அதிகமாக இருக்குது, அதுக்காக சாராயம் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு எதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் போய் இதை ஏன் ஊக்குவிக்கணும்னு கேட்குறேன். அதை தவிர்த்து அந்த காதலர் தினம் அதுலேயும் உடன்பாடு இல்லையோ? அதெல்லாம் உடன்பாடு இல்லை, இல்லை அது சம்மந்தம். காதல்ங்கிற அன்பு அன்பே சிவம் தானுங்க. நாங்கள் காதல் காதலுக்கே தெய்வம் வச்சிருக்கிறோம், மன்மதன் ரதியெல்லாம் வச்சிருக்கிறோம். எங்கள் கோயில் சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாமே காதலை வலியுறுத்துறது தான். எங்கள் கட்சியிலேயே எல்லாரும் காதல் திருமணம் தான் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் பிப்ரவரி 14 எதிர்க்கிறீங்க? பிப்ரவரி 14 எதிர்ப்போம். ஏன், என்ன காரணம்? அன்னைக்கு குண்டுவெடிப்பு நாடுங்க, எங்கள் மக்களை கொன்ன நாடு. அன்னைக்கு போய் நீ வந்து வேலண்டைன் டேங்கிற போர்வியில் எங்கள் ஊர் பொம்பளைகள் எல்லாம் புல்வாமா தாக்குதலை சொல்கிறீங்களா? புல்வாமா இல்லை, வேலண்டைன் டே அப்படிங்கிற அந்த போர்வியில் நீங்கள் வந்து எங்கள் ஊர் பொண்ணுங்க, எங்கள் ஊர் சின்னஞ்சிரிசுகளுடைய மனசை கெடுக்கவும், அவங்கள வந்து பெற்றோருக்கு எதிராக அவங்கள திருப்பி விடவும், இதுதான் இதெல்லாம் தப்புங்க. வேலண்டைன் டேலாம் நாங்கள் எப்பவும் அதுக்கு அது சம்மந்தமான உண்மைகளை சொல்லிட்டு தரோம். அது ஒரு சீரழிவு தான். அது சீரழிவு தான். ஓகே சார். சார், பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.